ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு பிடிஜி. ஸோ டாபிக் பார்த்துருக்கீங்க, சேலஞ்ச் அக்செப்டட் சொல்லி போட்டிருப்பேன். ஸோ என்ன சேலஞ்ச் அப்படின்றதையும் டாப்பிக்லேயே பார்த்து உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ நோ கிரினேட், நோ லேண்ட்மைன், நோ க்ளோவால், இந்த மூணு விஷயமும் இல்லாமல் குரோனோ மட்டும் வச்சு நம்ம சோலோ மேட்ச்சில் வந்து போய் அடிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் கேமர் வெங்கட் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ ப்ரோ, சேலஞ்ச் அக்செப்டட், இந்த மேட்ச் நீங்கள் பாருங்கள் எப்படி ப்ளே பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், நீங்கள் நம்மள மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்கீங்கன்னா நீங்களும் முடிஞ்சால் இந்த சேலஞ்ச் வந்து அக்செப்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ளே பண்ணி நீங்கள் உங்கள் சேனலில் போடுங்க நண்பா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் டவர் இறங்கி சும்மா சீனாக வந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தேடுதுன்னு தெரியா, எங்கேயும் பைப்பில் இங்கே சிக்கலை. சரி, இங்கே தான் அப்படி பக்கத்தில் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா ஏகே சவுண்டு கேட்டுச்சு. சரி ஓகே, இங்கே ஆனால் இருப்பாங்க, இறங்கி போட்டுடலான்ட்டு மேலே ஏறி பார்த்துருவோம். அவனை ஒன்று அடிக்கணும் இல்லை சாகணும் பார்த்துக்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டேன். ஆனால் இப்போ ஏனையான எவனும் இல்லை, அது வரைக்கும் தப்பிச்சேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்த கீழே சண்டை போட்டுருக்குது, மினிமப்பில் அழகாக காட்டிடுச்சு, சவுண்டு கேட்டுச்சு. சரி ஓகே, நம்ம இங்கே உட்காந்த வேலைக்கு வந்து கீழே போய் அவனை அடிப்போம்னு சொல்லிட்டு ஏறி போயினே இருக்கேன் இப்போது. ஸோ கீழே குதிச்சு வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா. ஓகே, இப்போ ஷீல்டு அங்கே ஒருத்தவன் போட்டிருக்கான் போல், அதனால் கரெக்டாக அதை பார்த்துட்டு மூவ் பண்ணுறேன். ஸோ எப்படி இந்த வீட்டுக்குள்ளே தான் இருப்பான்னு நினச்சி கரெக்டாக உள்ளே மூவ் பண்ணால் மேன் வந்து உள்ளே இருக்கான். நம்ம தான் பக் ஃபயர் ஆச்சு, தாவலான்னு பார்த்தா ஜன்னல் பக்கு. சரி என்னப்பா இதுன்னு சொல்லிட்டு அவனும் அந்த பக்கம் வெளில ஓனா சார் அப்படியே போய் துரத்து மாவனே அப்படியே பார்த்தேன். ஒன்று இந்த ரெண்டு கதவு ஏதாவது ஒரு கதவு தான் வரும், குரோனோவை போட்டு அடிச்சிடலான்னு சொல்லிட்டு அப்படியே நின்ட்டேன். அவளை பார்த்துட்டு அடித்தான், குரோனோவை போட்டு ட்ராக் பண்ணேன், மாட்டில் ஹெட்டு, பட் இருந்தாலும் செத்து போயிட்டான். அவனை முடிச்சுட்டு இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பீஸ் இங்கே நின்று பார்த்துட்டு இருந்தது. ஸோ அதனால இங்கே ஜம்ப் பண்ணி பார்க்குறேன் மேலே. அதில் நான் எவனாவது வெயிட் பண்ணுறேன், நான் மேலே அடிப்பானு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ எவனும் இல்லை. ஸோ நேராக ஏறி அந்த ரூம்குள்ளே டக்குன்னு உள்ளே போகணுன்டா, சோஃபாவில் போய் கவர் எடுத்துடா அப்படின்ட்டு கவர் எடுத்துட்டேன். ஸோ அந்த ஆப்போசிட் ரூம்லேயும் அவனும் இல்லை போல். அப்போனா வந்து இனிமே வந்து மேலே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே மேலே ஏறிடுவோம் அப்படின்னு போயிட்டு சரி ரூம்ல போவேன்னு பார்த்தா இங்க நிக்கிறான். பயபல அடி அடிச்சு சரி ஷீல்ட போட அடிக்கலாம் பார்த்தா தெரிச்சுன்னு ஓடுறான், ஓடுற ஓடுறா ஷீல்டு முடியதுக்குள்ளே அடிக்கணும் வேணா, அப்பதான் வந்து வேகமா கொஞ்சம் மூவ் பண்ணுவோம். அதுதான் பிளஸ் அந்த கோன கேரக்டர்ல. சரி ஏறி அடிக்கலாம்னு பார்த்தா பயபல வந்து அடிக்க தெரியலப்பா மேக்ஸ் அப்படின்னு பாருங்க, காமெடி மட்டும் பாருங்க, அங்க பாருங்க என்ன அடிக்க சொன்னா சொல்லி சொல்லிருக்கான். பரவாயில்லப்பா, என்னத்துக்கு அவன் அடிச்சானா என் கதை சோழி 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 முடிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ ரெண்டு கில் வந்து கிளாக்டோர்ல போட்டு இதுக்கப்புறம் தான் ஹைலைட் என்ன விஷயம் கேட்டீங்கன்னா வந்து அப்படியே கொஞ்சம் சரி நம்ம ஃபேக்டரி பக்கம் போவோம், இந்த டவர்ல எல்லாம் இருக்கான பார்த்து ஜூம் பண்ணி பார்த்துட்டு சரி ஃபேக்ட்ரி பக்கம் போகலாம் அப்படின்ட்டு பிளானு. சரி எப்படியும் வந்து இன்னும் 24 பேர் தான் இருக்காங்க, அட்லீஸ்ட் ஒரு 10 கிலோ நம்ம அடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் கார் இருக்கு, சரி அந்த கார் எடுத்துகிட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ அந்த கார் பக்கம் போயிட்டு இருப்பேன். பயப்பிள்ளைங்க இங்கே பார்த்தீங்கன்னா மூணு பேர் டீம் அப் பண்ணி ஆடுறாங்க. இப்போ நீங்கள் பார்ப்பீங்க பாருங்கள் அந்த கூத்த மட்டும், கரெக்டாக அந்த கார் அண்ணன் போகும்போது தான் ஆக்சுவலி இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே ஓடிட்டு அதை பார்ப்பேன். ஸோ பார்த்துட்டு விடுவோமா, ஓ ஏறி எப்போ அடிக்க வந்துட்டான் அவள் தான் மாட்டில். சரி அங்கே சரி தப்பிச்சுட்டான், சரி அந்த டேங்க்லாம் இதுதான் சுட்டேன், சரி அதில் கிராஸ் பண்ணி ஓடும்போது மாட்டோன்ட்டு பயப்பில்ல அவன் அதிர்ஷ்டம் போல் தப்பிச்சுட்டான். சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ தான் பார்த்தது பாருங்க, மேலே ரெண்டு பேர் ஒட்டுக்காக ஓடுறானுங்க, கீழே வர ஒருத்தன் இருக்கான், இவனுக்கு மூணு பேர் டீம் அப் பண்ணிட்டு இப்போ தான் கீழே இறங்கியிருக்கானுங்க. சரி ஓகே மாட்டானுங்க, மூணு கீழ் கடிச்சிட்டு ரெண்டு மூணு அஞ்சுட்டு அப்படி நினச்சிட்டுருந்தா இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஹெட்ல கொடுத்தாச்சான். அங்கே போய் தான் இன்னொருத்தவனை கவர் எடுத்தான், டப்பு நான் வந்து என்ன பண்ணிட்டான் ஷார்ட் எடுத்து அங்கே வந்தவன் நஷ்டான். அந்த பாருங்க கில் வந்துச்சா M18 M7. சரி ஓகே வந்தது ஒரு கில், எப்படியும் ஒரு கில் அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஏறி போய் ஷார்ட் கன்ல போடலான்னு தப்பாக தாவிட்டேன். நல்ல வேலை அவன் பார்க்கலை போல, அது வரைக்கும் நமக்கு நல்லது. அழகாக வந்து 4 கில்லு போட்டு சரி ஓகே இப்படியும் வந்து நம்ம இன்னும் 21 பேர் இருக்காங்க, 4 கில்லும் அடிச்சிருக்கோமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்படிக்காக போய் போர்ச்சினிக்கு போகலாமான்னு பார்த்தேன். பட் ஜோன் வர வந்துட்டு இருந்தது, எதுக்கு மேலே போனோம் விடுங்க அப்படியே மேலே ஏறி போகலாம். அப்படியே சரி பீக் பக்கம் போயிட்டு அப்படியே கீழே இறங்கும்னு சொல்லிட்டு பீக் பக்கம் ஏறிட்டு இருக்கேன். எவனாவது இருந்தானா ஒத்தையில மாட்டினானா ஒத்தையில கெத்தாக முடிச்சுட்டு போகலான்னு பார்த்தேன். ஆனால் எவனும் இல்லை, சுற்றி சுற்றி வந்தது தான் மிச்சம்னு சொல்லிட்டு சரி பீமா சக்தியை வந்து இறங்கிடுவான். இங்கே கீழே வெண்டிங் மிஷினுக்கு போய் காயினில் ஏதாவது போட்டு க்ளோவால் ஏதாவது க்ளோவால் தான் எடுக்க முடியாது, கிரெனேட் தான் எடுக்க முடியாது, அதான் சேலஞ்சு. சரி வேறு என்னத்தை எடுக்கிறது, சரி போவோம் சும்மா வெண்டிங் மிஷினில் ஏதாவது கிடைக்குமே அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த எல்ஷேப்பில் ஒருத்தர் துண்டாக நிற்கிறான். சரி பையன் தொக்கா மாட்டிக்கிறானே செஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு லாங்கில் நின்று பார்ப்போமேன்னு பார்த்தா பயப்பில் டபால் கீழே வச்சுட்டான், கண் எடுத்து போட்டால் மண்டை பார்த்து பார்த்தா மாட்டல. சரி மவனே எங்கடா எறா நீ அடிக்கதா, நம்மளை தான் அடிக்கிறதுக்கு போய் ஓடியாரான்னு பார்த்தா பையன் தெரிச்சுன்னு ஓடுற. இப்போ பாருங்க ரெண்டு மட்டும் பாருங்க டங்கு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். சரி ரைட்டை வந்துட்டு போய் லூட்டப் பண்ணுவோம், லூட்டப் பண்ணால் இப்போ இருக்கும் காமெடி கூத்து நடக்கும் பாருங்க. ஏன்டா நான் செவன் இருந்தாண்டா லூட் பண்ணிட்டு இருக்கேன், என்னையாண்டா சுடுற அப்படின்ற மாதிரி பார்த்தோம் சுடுவான் அவ்வளோதான். நான் வேறு அந்த இடத்துல அவசரப்பட்டு குரோனோ போட்டுடலாம் அப்படின்னு நினச்சி குரோனோ நல்லவேல ப்ரெஸ் பண்ணல, ப்ரெஸ் பண்ணியிருந்தா ஜோக்காக இருந்துருவோம். சரி இப்போ எப்படி கீழே வருவான், அப்படியே வரும்போதே அடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் நம்ம தான் சோலோவே விளையாடுறது கிடையாதுல்ல, அதனால் வந்து அந்த டைமிங் வந்து நிறைய மிஸ் ஆச்சு இடத்துல கேம் ப்ளே பண்ணும்போது. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா மூணாவது மேட்ச், இங்கே தான் பாருங்கள் போடலாம் அப்படின்ட்டு பார்த்தா 21 தான் போச்சு டேமேஜ். சரி உள்ளே வருவான் வெயிட் பண்ணலான்னு பார்த்தா இந்த மூலையிலேருந்து டவர்லேருந்து ஒரு கூ மட்டும் அடிச்சுட்டு இருக்கேன்.
சரி ஓகே இப்படியே உட்காருவோம், எப்படியும் நம்ம லைஃப்பை போட்டுக்கிட்டு வந்தானா அடிச்சுலாம் பார்த்தா கரெக்டாக ஃபைவ்ல நான் உட்காந்து எதுவும் பார்க்காம க்ரோனோ ஷீல்டை பார்த்து விளையாடுறப்பல. இன்னொருத்தர் சைட்லேருந்து ஒரு கும்பிட்டு அடிச்சதில் அந்த கும்பிட்டு தான் படிக்க போகிறேன், அது எப்படி அடிக்க போகிறப்பட்டு பாருங்கள். நானும் சரி பார்த்தேங்க எங்கேயாவது நிற்பானன்னு பார்த்தா அவன் 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 தான் ஹைலைட், டவரில் வந்து உட்காந்து அடித்தோமே ஒருத்தனை லைட்டாக டேமேஜ் பண்ணிட்டு விட்டுமே அவன் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னா கவனிக்க கூட இல்லை தலைவர் அப்படியே ஏறினா. சரி போட்டு ஏறு கம்பியில் ஏறி போய் பார்த்தா மேடம் நான் வரதை விட கவனிக்கல, அந்த லட்சணமாக இருக்காங்க. சரி விடுங்க நம்ம நான் ஐம்பது சோளம் ஆடுறதே வந்து எப்பயாவது இல்லை ஆடியே பல வருஷங்கள் பல வருஷம் ஆகுதுன்னே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒன் இயரில் இப்போ தான் வந்து ப்ளே பண்ணுறேன், அதுவும் ஒரு சேலஞ்ச் கொடுத்ததுனால சரி நம்ம அக்செப்ட் பண்ணி நம்ம போடுவோம். அவரும் வந்து பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி பயங்கரமாக சேலஞ்செலாம் கொடுக்குறவர். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவர் போய் செக் பண்ணுங்கள், மிடில் கிளாஸ் கேமர் ஃப்ரீ ஃபயர் பண்ணினாலே அவரோட சேனல் வரும் நண்பா, போய் செக் பண்ணுங்கள், அவருக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. பயங்கரமாக வந்து அந்த இது இப்போ புதுசாக ஒரு வெப்பன் அதாவது கத்தி மாதிரி ஒன்று கொடுத்தாங்களா சைக்கா சைக்கா அந்த இதெல்லாம் வச்சு சேலஞ்ச் பண்ணியிருந்தாரு, ஜிஐடி ஒன்லி சேலஞ்ச் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் சேனல் பாருங்கள் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ நம்ம இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணுவோம். இப்போ தான் ஆக்சுவலி நமக்கு டைம் கிடச்சிது, ஏன்னா சூர்யா பையனும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போயிட்டான், மாஃபியாவும் வேலையாக இருக்காரு, தினேஷும் எக்ஸாம்ஸும் போயிட்டாரு, மதிய டைமில் ஃப்ரீயாக இருக்குமே சரி ட்ரை பண்ணுமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். மொதல் கேம் நல்லா போச்சு, கடைசியில் முக்கியம் போச்சு அப்படின்ற மாதிரி தான். ஒரு பத்து பேர் அளவு இருந்தாங்க, அழகாக ஒரு எட்டு கில்ல இருந்தேன், சரி எப்படியும் ஒரு 12 கில் 13 கில் போட்டுடலாமே அப்படின்னு சந்தோஷமாக ஃபஸ்ட் கேமே முடிஞ்சிச்சுப்பா பரவாயில்ல பாடி நினச்சிட்டு இருந்தேன். ஒரு மிஸ்டேக் பண்ணேன், அந்த மிஸ்டேக் இதுலேயும் பண்ணியிருப்பேன், பட் அதில் வந்து பண்ணதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த கேமில் வந்து ப்ளே பண்ணேன். அது என்ன மிஸ்டேக் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ ரெண்டு பேர் கிராஸ் ஒர்க் பண்ணும்போது உள்ளே பூந்து அடிச்சனா இன்னொருத்தன் பூந்து நம்மளை அடிச்சிருவோம், அதுதான் நடந்தது ஃபஸ்ட் கேம். ஸோ ரெண்டாவது கேம் போனேன், எடுத்தோன்னே முக்கிட்டு போயிட்டேன். சரி மூணாவது கேம் இது தெளிவாக விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்து கேம் ப்ளே பண்ணேன். அங்கே ஒருத்தன் அடிச்சனால அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருந்தாங்க, சரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் காலி அவனை போய் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னும் ஒருத்தவங்க தான் இருக்காங்க. அது ஷோராக தெரிஞ்சிச்சு எனக்கு, ஏன்னா க்ரோஸால கில் அப்படின்னு வந்திருக்கும். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தலைவர் உட்காந்து லூட் பண்ணுறாரு, போடு ஸ்கோப்பை போட்டு அப்படியே மண்டையில் டங்கு டங்கு அவள் தான் முடிஞ்சு போச்சு. சரி இவர்கிட்ட என்ன கிடைக்கும், போய் லூட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா க்ளோவால் கிரினேட் தான் வந்து நமக்கு ஏறும் இதுதானே. சரி இதை வேறு கைட் எடுத்து கீழே போடணும்னு சொல்லி பேக் ஓப்பன் பண்ணால் லெஃப்டில் ஒரு முண்டான், அப்படியே ஷீல்டில் போட அப்படியே ஸ்கோப்பை போட அப்படியே மண்டையை போகிற அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில் அவருக்கு ரெண்டு போட போட்டு அப்படியே ஓட ஆரம்பித்தவங்க தான் எடுத்து அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு ஓகே இங்கே நாலு பேர் தான் இருக்காங்க, மூணு பேர் நம்ம ஃபஸ்ட்டுனா வந்து போயாச்சுன்னா சேலஞ்சு கிளியர் ஆகிடும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை தான் அந்த கேம் ஃபுல்லாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் வந்து 10-2 போய் நம்ம கவர் எடுத்துருவோம், குரோனா வந்தோடனே வெளில வந்து அடிச்சிக்கலாம், கடைசி ஒத்தனை சவனும் பரவாயில்ல 10 கில் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்தியில் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். ஆனால் பயபுல ஒரு பொம்பளை வந்து பின்னாடியே நின்று இப்படி அப்படி ஓட்டிகிட்டு இருந்தது, சவுண்டு கெட்டுச்சு. சரி அவளை முடிச்சு விட்ருவோம் சைலண்டாக போயிட்டா, அப்போ அவளை தான் முடிக்க போவேன். நம்ம ஃபோனோட கதி இருக்குது பார்த்தீங்களா, கதி அதிகலாம் இப்போ பாருங்கள். மொதல் புள்ளட் அடிச்சுட்டு ரெண்டாவது பொறுமையாக அடிச்சேன்னா அது காரணம் தான், மொதல் புள்ளட் அடிச்சிட்டேன் ஷீல்டை போட்டு ரெண்டாவது புள்ளட் அடிக்குமேனு சொல்லிட்டு ஷீல்டை ப்ரெஸ் பண்ணால் ஷீல்டு உழ ஷீல்டு வந்து உழலை நம்ம நிலமையில் இருக்குது. கடைசியில் இன்னும் ரெண்டு பேர் இருந்தாங்க, அவங்க ரெண்டு பேர் அடிச்சுட்டு ஒருத்தன் தான் இருக்கா மீதி. அந்த பயப்பில் என்னை பார்த்தானா பார்க்கலையா இல்லை வந்து உஷாராக போடணும்னு போடுறானான்னு தெரில. சரி நானும் வந்து பார்த்தேன் என்னடா பண்ணுறது, கிரெனேடும் போட முடியாததுலாம் இது மாதிரிலாம் இருந்தால் கிரெனேட் தான் தூக்கி போடுவேன். சரி நம்ம முடிஞ்சதுக்கு வந்து அவன் கையில் க்ளோவால் அடிச்சு காலி பண்ணுவோம், க்ளோவால் உடச்சு விட்டோன்னா எப்படியும் வந்து அவன் கை கடைசியில் க்ளோவால் இல்லாமல் நிற்பான், அப்போ நம்ம ஷார்ட் ரேஞ்சில் பிறந்துடலாம், நமக்கும் ஓட்டமாக இருக்கும், அவன்கிட்ட குரோனுக்கு எதுவும் இல்லை போல தான் ஓடி நிற்கிறான் அப்படின்னு நினச்சிருந்தேன். சரி ஓகே போடு அப்படியே சரியான அடி வந்துச்சு, ஹெட்டு தான் மாட்டில் வந்ததில் ஓகே நம்ம உடச்சு விடுவோம்னு சொல்லிட்டு க்ளோவால் அடி உடைக்க ஆரம்பிச்சுன்னே பயபில் கையில் இருக்கிற க்ளோவால் எல்லாம் போடுறாப்புல. ஆனால் பரவாயில்ல அவன்கிட்ட 6 க்ளோவால் இருக்கிறதா முடிஞ்சுது, ஒரு 10 பாஞ்சு வச்சுருந்தோம்னா க்ளோ பாய்ந்துருக்கோம். ஓகே ஜோனும் ஃபிட்டாக இருந்துச்சு, சரி ஓகே இது மாதிரி ஏறினா ஏறணும் ஆனால் க்ளோவால் எப்படி வச்சுருக்கான்னு தெரில. அதே ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன், டப்பான தலைவர் வந்து க்ளோவாலுக்கு மிஸ் பண்ணாரு, அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஓகே கையில் இந்த க்ளோவால் முடிஞ்சிச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் பேரில் எடுத்து தைரியமாக ஏறி அடிக்கலாம்னு பார்த்தா தலைவர் குண்டு போட ஆரம்பிச்சிட்டாரு, போடுறா ஷீல்டு அவன் போட்டு நிற்கிறான் புஷ்கிட்டு மாவனே உள்ளே போட்டு ஒரு அடி இவ்வளோ தான் நண்பா. இந்த ப்ரோனோ யூஸ் பண்ணாங்கன்னா டக்குன்னு நம்ம அவங்க கவனிக்காத நேரமாக நம்ம உள்ளே போனோம்னா டப்புன்னு அடிச்சுட்டு டப்புன்னு வந்து மேட்ச் முடிச்சிடலாம். இந்த மாதிரி பூயாக அடிச்சிட்டேன். ஸோ 11 கில், ஸோ அவரும் வந்து 11 கில் தான் அடிச்சு அந்த சேலஞ்ச் வந்து போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். நான் அவரோட 1-2 எக்ஸ்ட்ரா அடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன் பட் வரல. பட் நெக்ஸ்ட் சேலஞ்ச் இது மாதிரி எதாவது நீ கொடுத்தீங்கன்னா ப்ரோ நான் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் அண்ட் பெட்டர். ஓகே காய்ஸ் இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சிக்கலாம், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ மிடில் கிளாஸ் கேமருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நண்பா. பை பை, டேக் கேர் யூர் செல்ஃப்.